எதிர்நீச்சல் சிறியலில் நடித்து பிரபலமான நடிகர் மாரிமுத்து மாரடைப்பால் உயிரிழந்தார் இந்த சூழலில் ஆதி குணசேகரன் கதாபாத்திரம் குறித்து அவர் ஒரு பேட்டியில் பகிர்ந்திருந்தார் வசந்த் எஸ் ஜே சூர்யா சீமான் உள்ளிட்டோரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் மாரிமுத்து அது மட்டுமின்றி பாடலாசிரியரான வைரமுத்துவிடும் சில வருடங்கள் பணியாற்றினார் அதன் பிறகு கண்ணும் கண்ணும் புலிவால் ஆகிய படங்களை இயக்கினார் இரண்டு படங்களுமே சுமாரான வரவேற்பை பெற்றன அதனையடுத்து மிஸ்கினின் வற்புறுத்தலின் பேரில் யுத்தம்சை படத்தில் நடிகராக அறிமுகமானார் யுத்தம்சை படத்துக்குப் பிறகு வரிசையாக பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தவர் மாரிமுத்து சமீப காலமாக முன்னணி நடிகர்களின் படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் ஜெயிலர் படத்திலும் நடித்திருந்தார் மேலும் கமலஹாசன் நடித்திருக்கும் இந்தியன் டூ சூர்யாவுடன் கங்குவா உள்ளிட்ட படங்களிலும் அவர் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பெரிய திரையில் இப்படி பல நடிகர்களுடன் நடித்து புகழ் அடைந்திருந்தாலும் அவரை வெகுவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது சின்ன திரைதான் சன் டிவியில் திருசெல்வம் இயக்கத்தில் ஒலிபரப்பாகும் எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆனாதிக்க சிந்தனையுடனும் எப்போதும் திமிராக இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த கேரக்டரை மாரிமுத்து தனது நடிப்பின் மூலம் கட்டத்துக்கு எடுத்து சென்று விட்டார் இந்த சூழலில் இன்று அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அவரை சென்னையில் இருக்கும் சூர்யா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் அவரது உயிரிழப்பு பலரையும் அதிர்ச்சியட செய்துள்ளது மேலும் ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தை தான் எவ்வாறு அணுகியதாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் அந்த பேட்டியில் பேசிய அவர் ஆதி குணசேகரன் கதாபாத்திரம் எனக்கு எளிமையாகத்தான் இருந்தது அதனால்தான் திருசெல்வம் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று நினைக்கிறேன் நான் சீரியலில் நடிக்கும் உடல்மொழி என்பது எனது தந்தையின் உடல்மொழி அவர் அவர் விவசாயிதான் என்னை அறியாமல் அவருடைய உடல்மொழியை மொழியை வாங்கிக் கொள்கிறேன் அவருடைய ஸ்லாங் தான் எனக்கு வந்திருக்கிறது நான் நிறைய படித்தவன் இருந்தாலும் கிராமியம் அது தொடர்பான வாழ்வியலும் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது எனது அப்பாவை நான் பிரதிபலிப்பதாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் எனது தந்தை தான் எனக்கு எனக்குள் இறங்கி இருக்கிறார் என்று நினைத்துக்கொள்வேன் என என்றார் இது உங்கள் கோலி டாக்ஸ் நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட்மெண்ட்